வணக்கம் அன்பு நேர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நிகழ்ச்சி போகலாம். தினசு ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 14/8/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள். இன்றைய தினத்திலே ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பிளவவரிடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை, அமைதியாக இரு, நீ எவரையும் வசப்படுத்திக் கொள்ள முடியும். அமைதியாக இரு, நீ எவரையும் வசப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைக்கு அமர்த்தியம் கூடிய நாளாக இருக்கிறது. சஷ்டி விரதம், மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் தருமிக்கு பொற்கிளியருடைய காட்சி. தங்கச்சாப்பரத்திலே திருவீதி உள்ள நயினார் கோவில் ஸ்ரீ சவுந்தரராயி அம்மன் மஞ்சனியர் அட்டு விழா. சனிக்கிழமை நல்ல நேரம், காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. சனிக்கிழமை ராகுகாலம், காலை 9:00 முதல் 10:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமியா இருக்குன்னா ரேவதி நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சூரியன், சிம்மத்திலே செவ்வாய் புதன், கன்னிராசிலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வேள பகவான். ராசி புலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, யோகம் வேகமாகும், அலைச்சல் குறையும், ஆதாயம் கூடும், சேமிப்பில் கவனம் செலுத்தவும், வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும், கடன் துறைகள் குறைய காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பெறலாம், பயணங்கள் பயன் கூட்டும், நவதானிய வியாபாரிகள், அரிசி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும், இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம், உடல்நலம் சீராகும் என கவலைகள் குறைய காத்திருக்கிறது, உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியில் உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது, மகளிர் மேம்பாடு கூடும், மகளிர் நலன் கூட காத்திருக்கிறது, விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளில் சாந்தமான சொல் ஏற்படும், வழிகாட்டும் சொல்லுகள் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் தரலாம், சந்திப்புகள் சுகம் கூட்டும், உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் உருவாகலாம், விழிப்போடு செயல்படவும், சிறு தானியம் நவதானியம் அரிசி இணை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம், தங்கம் வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். பொதுவாக சிறு செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏற்றும் இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மனக்கவலைகள் மாற காத்திருக்கிறது, மன குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது, தியானம் யோகா போன்றவற்றில் மன ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது, திருப்பண வேலைகள் சிறப்பாக செய்வீர்கள், உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது, மாணவர் நலன் கூட மாணவர் முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, பொறுமை எதிரும் அவசியம், பொறுமைதான் உங்களுக்கு பெருமை எழுச்சியிருக்க காத்திருக்கிறது, நிதானம் பிரதானம் என்று உங்களுக்கே தெரியும் அல்லவா? இதுவரை பெற்றோர் இந்த மருத்துவ செல்ல கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. குறி செல்வோர், அருள்வாக்கு செல்வோர், ஜோதிடம் செல்வோர், பெரிய மனித சந்திப்பு நிகழலாம், கிடைக்கலாம், வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, நஷ்டம் வருவது போல் துணையினாலும் கஷ்டப்பட மாட்டீர்கள், ஒரு இஷ்டம் போல் காரியங்களை தாராளமாக செய்யலாம், சோனைகளை சாரங்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள், வழிபாடு சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, ஏற்றும் இறக்குமதி சுமாரம் லாபத்தை கொடுக்கும், கடசார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான துல ராசினிகளே, வாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள், நேசத்திற்கு கட்டுப்படுவீர்கள், ஆனால் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம், தூரதேச பயணங்களை குறித்துக் கொள்ளவும், தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், நகை அடகு உடைப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம், காய்கறி வியாபாரிகள் மலர் வியாபாரிகள் மகத்தான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஓய்வுகளாக காத்துக் கொண்டிருந்தீர்கள், மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது, உடல் நலம் சீராகும், மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது, சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம், கதை கவிதை கற்று எழுதுவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, எதிலும் கவனம் எப்பொழுதும் கவனம், தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக முன்னேற காத்திருக்கிறது, ஒரு சிலருக்கு வேண்டுமானாலும் காலையில் கவலை மாலையில் முயற்சி மாறி மேறமையெல்லாம் மனதை விட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள், டென்ஷன் ஆக வேண்டாம், பிறையும் டென்ஷன் ஆக்க வேண்டாம், குழப்பங்களை தவிர்த்துக் கொள்ளவும், நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, பயணங்கள் பயன் கூட்டும் என்றாலும் தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது, விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லது, கூட்டங்களை குறைத்துக் கொள்வது நல்லது, தகவல்கள் தனவரவு கூட்டம், பாசத்திற்குரியோர் நேசத்திற்குரியோர் சந்திப்புகளாக காத்திருக்கிறது.
ஆங்கான கும்பராசினியர்களே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் சமாளித்து போய்வீர்கள். சிறு தானியம் நவதானியம் அரிசி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். இரும்பு எஃகு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். மலர் வணிகம் செய்வோர் மகத்தான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது. வரன்கள் வரமா அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மீன ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதையும் கிராக்கியம் அமைய காத்திருக்கிறது. ஏற்றம் இறக்கம் சிறப்பான ஆபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. தங்கவெளி வியாபாரிகள் நல்ல ஏற்றம் காணலாம், முன்னேற்றம் காணலாம். ஆண்பானர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசனை கேட்டீங்கன்னா, பொதுவாக அஸ்த நட்சத்திரியர்கள் வெண் தாமரை மலர் வைத்து வழிபாடு செய்தால் யோகம் வேகமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.